தமிழ் சினிமாவில் விஜயகாந்த் எப்படி வளவந்தார்னு எல்லாருக்குமே தெரியும். ரசிகர்களுக்கு பல பக்க ஆக்ஷன் விருந்தையே தன்னோட படங்களில் கொடுத்துருக்காரு. இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் எந்த ஒரு சிக்கலையும் தொல்லையும் கொடுக்காத ஒரே நடிகர் விஜயகாந்த் தான். விஜயகாந்த் தான் நடிக்க போகிற படத்துக்கு இவர் தான் டைரக்டர்னு முடிவெடுத்துட்டாருன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் இயக்குனர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு அப்படியே நடித்து கொடுப்பாரு. கதையை மாற்றுங்க, காட்சியை மாற்றுங்க, வசனத்தை மாற்றுங்க, நடிகையை மாற்றுங்கன்னு ஒரு போதும் விஜயகாந்த் சொன்னதே இல்லை. அதனால தான் விஜயகாந்தை வச்சு படம் எடுக்கணுங்கிற ஆசை பல இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் இருந்தது. தன்னோட சினிமா வாழ்க்கையில் பல சில்வர் ஜூப்ளி படங்களை கொடுத்திருக்காரு விஜயகாந்த். பல புதிய இயக்குநர்கள் மற்றும் தயாரிப்பாளர்களை சினிமாவில் அறிமுகம் செய்து வச்சிருக்காரு. தன்னோட வாழ்க்கையில் எதற்கும் கலங்காதவர் விஜயகாந்த். யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா களத்தில் இறங்கி தீர்வு காண்பார். ஆனால் நம்பிக்கை துரோகம் செய்கிறவங்களை பார்த்தா அவரால் பொறுத்துக்கொள்ளவே முடியாது. அதற்காக ரொம்பவும் வருத்தப்படுவார். அப்படி அவரை பலரும் ஏமாற்றியிருக்காங்க. ஒரு டைம் விஜயகாந்த் கிட்ட உங்களோட பலம் என்ன, பலவீனம் என்னன்னு கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. அதுக்கு பதில் சொன்ன விஜயகாந்த், என்னோட வாழ்க்கையில் யாராவது ஒருத்தர் எனக்கு பிடிச்சு போச்சுன்னா அவங்கள முழுசாக நம்பிடுவேன். அப்படி நம்பிய ஒருத்தர் எனக்கு துரோகம் செஞ்சால் அது என்னால் தாங்கிக்கவே முடியாது. அதுக்காக நான் ரொம்பவே வருத்தப்படுவேன். இதுதான் என்னோட பலவீனம். ஆனால் அதே சமயம் அதை மறந்துட்டு நம்மளோட வேலையை பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவேன். இதுதான் என்னோட பலம்னு விஜயகாந்த் சொல்லியிருக்காரு. பல வருஷங்களாக தனக்கு தெரிஞ்சவங்களை எல்லாரையுமே எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்த்தவர் தான் விஜயகாந்த். ஆனால் அதில் சிலர் பேர் கட்சியிலிருந்து விலகி வேறு கட்சிக்கு ஆதரவாக நடந்துக்கிட்டாங்க. இதுதான் விஜயகாந்தோட மனசை ரொம்ப பாதித்து அவரோட உடல்நிலையும் பாதிக்கப்பட்டதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சதுங்கிறது குறிப்பிடத்தக்கது.